வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இன்று மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள். 1938 தமிழ் மண்ணில் இந்தியை திணித்த போது அன்னை தமிழை காப்பதற்கு போராடி உயிர் நீத்த போராளிகள் நடராசன் தாரமுத்து ஆகிய முதல் களப்பலி மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிறோம். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறை கொட்டடியில் திணிக்கப்பட்ட வன்கொடுமைகளால் உடல் நலிவுற்று நடராசனும் அதன் பின்னர் தாளமுத்துவும் அடுத்தடுத்து உயிரிழந்தார்கள். இது முதல் மொழி போராட்டத்தின் தியாகமாகும். அன்னை தமிழ் காக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. இந்தி திணிப்பு முறியடிக்கப்பட்டது. அதன் பின்னர் 1965 மீண்டும் இந்தி திணிக்கப்பட்டது. மொழிப்போர் வெடித்தது. தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களும் கட்சி சார்பற்ற முறையில் லட்சக்கணக்கானோர் வீதிக்கு வந்து போராடினார்கள். அதில் 8 பேர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது. அது இரண்டாவது மொழிப்போர். இப்படி அடுத்தடுத்து மொழிப்போர் களம் கண்டு உயிர் தியாகம் செய்த போராளிகளை நினைவுகூரக்கூடிய வகையில் ஜனவரி 25 நாள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீரவணக்க நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நாளில் அன்னை தமிழை பாதுகாப்பதற்காக இன்னுயிர் நீத்த போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். எனினும் இன்னும் இந்தி திணிப்பு தொடர்கிறது. சமஸ்கிருதமயமாதல் தொடர்கிறது. மத்தியிலே ஆட்சி மாறினாலும் இந்தி திணிப்பு என்பது தொடர்கதையாக நீடிக்கிறது. பிறமொழி பேசும் மாநிலங்களில் அவர்கள் விரும்புகிற வரையில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது, அதுவரையில் ஆங்கிலமே இணைப்பு மொழியாக இருக்கும் என்று பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தின் செயலகத்தில் 70 விழுக்காடு அனைத்து கோப்புகளும் இந்தி மொழியால் மட்டுமே நிகழ்த்தப்படுகிறது. ஆங்கிலம் என்பது நாம் போராடித்தான் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படுகிற பாராளுமன்ற அறிக்கையை கூட, சுற்றறிக்கையை கூட, ஒரு வார்த்தை ஆங்கிலம் இல்லாமல் முழுமையாக இந்தியால் அளிக்கப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. ஆக இந்தியை வளர்ப்பதற்கும் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கும் இந்த அரசு, மோடி அரசு, கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கீடு செய்து மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் அரசு துறைகளின் மூலமாகவும் பொதுத்துறைகளின் மூலமாகவும் இன்னும் பல்வேறு தளங்களின் வழியாகவும் இந்தியை திணிப்பதில் குறியாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்கிற பெயரால், இது இந்துக்களின் நாடு, இந்தி மொழி பேசுகிறவர்களின் நாடு, இந்து கலாச்சாரத்தை மட்டுமே பின்பற்றுகிற நாடு, இந்த நாடு இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்கக்கூடிய செயல் திட்டத்தை முன்வைத்து மோடி கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவின் பன்மைத்துவத்தை சிதைக்கிற சனாதன கும்பலின் சதி முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இத்தகைய போக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்திய பன்மைத்துவத்தை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்தியாவின் விவசாய தொழிலை, விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முற்றாக சிதைக்கும் வகையில், கார்ப்பரேட் கும்பலுக்கு துணை போகும் வகையில் அவர்களுக்கு எடுபடி அரசாக இருக்கக்கூடிய மோடி அரசு 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. 2 மாதங்களுக்கு மேலாக இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி டெல்லி எல்லை ஓரங்களில் 5 முக்கியமான இணைப்பு சாலைகளில்
லட்சக்கணக்கான விவசாயிகள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரையில் 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆயினும் மோடி அரசு ஈவிரக்கம் காட்டவில்லை. நெஞ்சில் ஈரமில்லாத ஒரு கருணை இல்லாத அரசாக மோடி அரசு இருக்கிறது. பேச்சுவார்த்தை இனி கிடையாது, சட்டங்களையும் திரும்ப பெற மாட்டோம் என்று அடாவிடித்தனமாக பேசக்கூடிய ஆணவம் பிடித்த அரசு இன்றைக்கு மத்தியிலே இருக்கிறது. இந்த நிலையில் நாளைக்கு லட்சக்கணக்கான டிராக்டர்கள் அணிவகுக்கும் மாபெரும் பேரணி ஒன்றை விவசாயிகள் புதுதில்லியிலே நடத்த இருக்கிறார்கள். அவர்களை கலைக்கும் முயற்சியில் மோடி அரசு ஈடுபட்டால் உலக அரங்கில் இந்தியா வெட்கி தலைகுனியும் நிலை ஏற்படும். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற முயற்சியில், விவசாய சங்கங்களின் தலைவர்களை படுகொலை செய்யும் முயற்சியில் அந்த கும்பல், சனாதன கும்பல் சதித்திட்டம் தீட்டி வருவதாக தெரிகிறது. அப்படி ஒரு துளி ரத்தம் சிந்தினாலும், துப்பாக்கிச்சூடு நடத்துகிற சத்தம் கேட்டாலும் அதற்கு மோடி அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இன்றைக்கே இன்று மாலை 3 சட்டங்களையும் திரும்ப பெறுகிறோம் என்று மோடி அரசு அறிவிக்க வேண்டும். நாளை நடைபெறவிருக்கிற பேரணியை அதன் மூலம் தடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். 1950களிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுக்கு 2 தலைநகரம் என்கிற கருத்தை முன்மொழிந்தார். புதுதில்லியில் சில காலமும், ஹைதராபாத்தில் சில காலமும், குளிர்காலத்தில் ஹைதராபாத்திலும் கோடைக்காலத்தில் புதுதில்லியிலும் தலைநகரம் இயங்க வேண்டும், பாராளுமன்றம் இயங்க வேண்டும் என்று 2 இடங்களில் பாராளுமன்றத்தை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முதன் முதலாக முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த வகையில் மம்தா பானர்ஜி அவர்களின் கோரிக்கை ஜனநாயகபூர்வமானது. 4 இடங்களில் அமைப்பது என்பது, இந்தியா ஒரு பரந்த நாடு, கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே என்று 4 இடங்களில் மட்டுமல்ல மையத்திலும் கூட 5 இடங்களில் பாராளுமன்றத்தை அமைப்பது, தலைநகராக அதை இயங்க சட்டப்பூர்வமாக அனுமதிப்பது ஏற்புடையது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது.